லோக்சபா தேர்தலில் போட்டிடக்கூடிய மக்கள் நீதி மையம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் இதுக்கான அறிவிப்பை இன்னைக்கு வெளியிட்டிருக்கு. இந்த சின்னம் குறித்து பாஜக எம்பி இணையமைச்சரான பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசிய கருத்தும் அதற்கு கமல்ஹாசன் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய பதிலும் சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லாமல் எல்லார் மத்தியிலையுமே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டார்ச் லைட் சின்னம் குறித்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்கள் நீதி மையத்துக்கு டார்ச் லைட் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சரிதான், அவங்க தங்களுடைய கட்சியை தேடட்டும், இந்த டார்ச் லைட்டை பயன்படுத்தி கட்சியினுடைய மையம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த டார்ச் லைட்டை பயன்படுத்தி கமல்ஹாசன் அவர்கள் தேடட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவிட்டிருந்தாங்க. இது எல்லார் மத்தியிலையுமே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தினது தான் சொல்லணும். இது குறித்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசிட்டு இருக்கும்போது செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே, உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மையத்தை தேடுறதுக்கு நீங்கள் இந்த டார்ச் லைட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள்ட்ட கேட்டதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொன்னாங்க, பாஜக தான் அவங்களுடைய கட்சியை தேடி கண்டுபிடிக்கணும், அவங்க ஏற்கனவே நோட்டாவில் கண்டுபடாமல் இருக்காங்க, அவங்கள இந்த டார்ச் லைட் அடித்து தான் தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட்டை செய்தியாளர்கள் நோக்கி கமல்ஹாசன் அவர்கள் அடித்து பார்த்தாங்க. மக்கள் அவங்கள தேடிட்டு இருக்காங்க, அவங்க எப்போவுமே நோட்டா கிட்ட தான் தோல்வி அடைகிறாங்க, அதனால் அவங்களுக்கு நோட்டாவையே சின்னமாக கொடுக்கலாம், அப்போவாவது பாஜக நோட்டாவையும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த கிண்டலான அந்த விஷயமும் கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பதிலடியும் சமூக வலைதளங்கள் இப்போ ரொம்பவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த டார்ச் லைட் சின்னம் குறித்து கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு பொருத்தமான ஒரு சின்னத்தை தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டார்ச் லைட் அப்படிங்கிறது ஒரு பிரகாசம், ஒரு ஒளி, இது எல்லாம் அடங்கிய ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு அடித்தளமாக இந்த டார்ச் லைட் சின்னம் அப்படிங்கிறது அமையும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. மேலும் தேர்தல் ஆணையம் இந்த டார்ச் லைட் சின்னம் தான் மக்கள் நீதி மையம் கட்சிக்கான சின்னம் அப்படிங்கிறத அறிவித்த ஒரு சில நிமிடங்கள்லேயே டார்ச் லைட் கையில் பிடிச்சிருக்கிற மாதிரி விதவிதமாக போஸ்ட்லாம் கொடுத்து ஃபோட்டோஷூட்லாம் கமல்ஹாசன் அவர்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு நிறையா பேர் இதை ஆதரிச்சும் பல ட்வீட்ஸ்லாம் போட்டாங்க, இதுக்கு எதிராகவும் இந்த ட்ரோல் பண்ணி இந்த நெட்வீட்ஸ்லாம் போட்டாங்க, எதுக்கு எடுத்தாலும் இவர் என்ன ஃபோட்டோஷூட் பண்ண போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர்கள்லாம் இது குறித்து தங்களுடைய சந்தோஷத்தையே வெளிப்படுத்திட்டு வந்தாங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சகுனி திரைப்படத்தில் கார்த்தி அவர்கள் கமலக்கண்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க, அதில் சந்தானம் அவர்கள் கார்த்தி அவர்களை கமல் கமல் தான் கூப்பிடுவாங்க. அந்த படத்தில் கமல்ங்கிற கேரக்டரில் நடித்த கார்த்தி அவர்கள் ஒரு அரசியலில் ஒரு தேர்தலில் நிற்கும் போது டார்ச் லைட் சின்னத்தில் போட்டிருக்கிற மாதிரி அந்த படத்தில் ஒரு காட்சி இருக்கும், அதை எல்லாருமே சமூக வலைதளங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. கமல்ஹாசன் அவர்கள் பின்னால் அரசியலில் டார்ச் லைட் சின்னத்தில் தான் நிற்க போகிறாரு அப்படிங்கிறத முன்னாடியே கார்த்தி அவர்கள் தன்னுடைய சகுனி படத்தில் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல பேர் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்படி சமூக வலைதளங்களில் அந்த டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டதுங்கிறது மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டுருக்குன்னு தான் சொல்லணும். மேலும் இந்த நியூஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி எல்லா அப்டேட்ஸையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பல்வேறு அப்டேட்ஸில் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.